கலைஞர் டிவி வழங்கும் வாழ்ந்து காட்டுவோம் நிகழ்ச்சிக்கு மோனிஷுங்கிற பையன் வந்திருக்காரு. அவர் எதுக்காக வந்திருக்காரு, என்ன சொல்ல போறாருங்கிறத அவரே கேட்டு தெரிஞ்சுப்போம். அழகு பொம்மாயி, உன் ஆதி கமலம் நசுங்க, முண்டம் தின்னுங்க, மூலம் நசுங்க, விடமாட்டேன். இவனுக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா இவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இவன் ஆனா பெண்ணா? ஏன் சார், அவங்க பாத்துக்குவாங்க. நீங்க டைரக்டரா இல்ல டாக்டர்? இல்ல இது சரியில்லைங்க. இது இந்த ப்ரோ நம்ம எனக்கு இதுல வந்து உடன்பாடு கிடையாது. நீ இது பண்றியா? வணக்கம், உட்காருங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க மோனிஷ்? காஞ்சிபுரம் பக்கத்துல ஆரியம்பாக்கம் ஒரு கிராமம் மேம். ஆரியம்பாக்கம், அங்க என்ன விசேஷம்? பட்டு நெய்யறதுல விசேஷம். பட்டு புடவை என்னவே காஞ்சிபுரம் தான் சொல்லுவாங்க. ஆமா ஆமா. சரி, நீங்க எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? நான் 12th வரைக்கும் படிச்சிருக்கேன் மேம். படிப்புல எப்படி? ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் மேம். ஆவரேஜ். பிடிச்ச சப்ஜெக்ட் எது? தமிழ் மேம். தமிழ், அந்த உச்சரிப்பிலே தெரியுது, நல்லா பேசுறீங்க. வேற என்னெல்லாம் உங்களுக்கு ஈடுபாடு உண்டு? நான் கதைலாம் ஓன எழுதுவேன் மேம். ஸ்கிரிப்ட். அப்படியா? ஓ, ட்ராமாலெல்லாம் நடிச்சதுண்டா? ஓ, எங்க ஸ்கூல்லையா? ஸ்கூல் டேஸ்ல நடிச்சிருக்கேன். ஸ்கூல் டேஸ்ல இருந்து உங்களுக்கு ட்ராமாலெல்லாம் ஆர்வம் அதிகம். ஓ, உங்களோட ஸ்கூல் பருவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு மோஸ்ட்லி பாய் ஃப்ரெண்டே கிடையாது, ஒரே ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் தான் மேம் ஜென்ஸ்ல. மீதி எல்லாமே நான் லேடிஸ் கூட தான் கேஷுவலா ஃப்ரெண்டா பேசுவேன். ஏன் அப்படி தெரியல மேம், சின்ன வயசுல இருந்து நான் இருந்து அப்படி பழகிட்டேன் மேம், பழகிடுச்சு எனக்கு. அதாவது பாய்ஸோட பேச மாட்டீங்க அதிகமா? என்ன வீட்லயே விளையாட விட மாட்டாங்க மேம் மத்த பசங்களா கூட. நீங்க ஒரே பையனா வீட்ல? ஒரு பையன், தங்கச்சி மேம். ரெண்டாவது தங்கச்சி. ஓ, எங்க விளையாட விட மாட்டாங்க? வீட்ல அக்கம் பக்கத்துலயா? ஆமா மேம், அக்கம் பக்கமே என்ன விளையாட விட மாட்டாங்க. ஏன் அப்படி? அந்த பையன் உன்னை பிடிச்சி தள்ளிடுச்சு, உன்னை கிண்டல் பண்ணிடுச்சு அப்படி சொல்லுவாங்கன்ட்டு என்ன வீட்டுக்குள்ளேயே வச்சு அப்படி பழகப்படுத்திட்டாங்க மேம். சரி, பசங்களோட விளையாட மாட்டீங்க, பொண்ணுங்களோட தான் விளையாடுவீங்கிறீங்க. அப்புறம் என்னாச்சு? அது அப்படியே ரேக்கிங் மாரி எனக்கு கலாய்க்க ஆரம்பிப்பாங்க மேம். அதனால பசங்க கூடவே எனக்கு பேசவும் பிடிக்காது. மற்றவங்க வேற எதனா பசங்களை கூட பேசினாலும் நம்ம இவனுக்கு எதனாச்சும் கிண்டல் பண்ணிடுவாங்களோ ஒரு தயக்கத்தில் நானே பேச அச்சப்பட்டுடுவேன் மேம். யாரு யாரும் மற்றவங்க எது கிண்டல் பண்ணுவாங்க ஏதாவது? வெளியில நான் ஸ்கூல் டேஸ்ல எங்கன்னா வெளியில போனா கூட மற்ற ஜென்ஸ் பசங்க பேச வருவானுங்க ப்ரோன்ட்டு. எனக்கு அதுமாதிரி பேச வரமாட்டேன் மேம். ப்ரோ, ஏன் உங்களுக்குள்ள ஒரு பயமா? என்ன எதனாச்சும் கிண்டல் பண்ணிடுவாங்களோ அப்படி சொல்லிடுவாங்களோன்ட்டு ஒரு பயம் மேம். என்ன சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க? இவன் பொண்ணு மாரி பேசுறான் அப்படின்னு சொல்றாங்க மேம். என்ன நீங்க இப்ப நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு அந்த மாதிரி தெரியவே இல்லையே. அவங்கள அப்படி சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு, நான் விளையாடவே போக மாட்டேன். அவங்க கூட போவதை நம்ம கலாய்க்கிறாங்க, நம்ம வேற ஃப்ரெண்ட்ஸை தேடலான்ட்டு நான் அவங்க கூட போக மாட்டேன். நீங்க அந்த மாதிரி பயந்ததுனால தான் உங்களை கலாய்க்கிறாங்கன்னு நீங்க யோசிக்கலையா? அப்போ மேம் அவங்க கேங்கா சேர்ந்து என்ன அட்டாக் பண்றாங்க மேம், தனிமைப்படுத்துற மாதிரி பண்ணிட்டேன். சரி, உங்களுக்கு சப்போர்ட் பண்ண யாருமே கிடையாதா? கொஞ்ச நேரம் என் கூட பேசினாங்கன்னா அந்த பையனை நீ அவனா கூட கேர்ள்ஸ் கூட பேசி அவன் எனக்கு சப்போர்ட் பண்ற வர பையனை கூட அவங்களும் சேர்த்து வச்சு பேசிடுவாங்க. சரி, உங்களுக்கு வந்து உங்க குரல் வந்து பெண் குரல் கேர்ள்ஸ் வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்களா, இல்ல நீங்க பெண் மாதிரி பிஹேவ் பண்றீங்கன்னு சொல்றாங்களா? பிஹேவ் பண்றது அப்படி சொல்றாங்க. நீங்க இப்ப வந்தீங்களே, எனக்கு அப்படி தோணவே இல்லையே. எனக்கே ஆச்சரியமா இருக்க. வேற என்னெல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க நீங்க சொல்லுங்க, எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏ, அவன் மாற போறான்டா, அதனாலதான் பேச்செல்லாம் இதுவா இருக்குது, நம்ம கூட எல்லாம் அவன் கூட எல்லாம் சேராதீங்க அப்படின்னு பக்கத்து வீட்லயே என்ன கிண்டல் பண்ணுவாங்க. அதனால வீட்டுல வந்து நான் சொல்ல முடியும், சொன்னவங்க கூட சண்டைக்கு போயிடுறாங்க. எல்லாருக்கூட நீ சண்டை வலிக்கிற அப்படின்னு சொல்றாங்க. யார் யாரு சண்டை பிடிக்கிறேன்னு சொல்றாங்க? அம்மாலாம் சொல்லுவாங்க, அப்பாவும் சொல்லுவாங்க. அம்மா அப்பா ரெண்டு பேருமே உங்களை குத்தம் சொல்லுவாங்களா? போய் பசங்க கூட போய் பேசு, அவனு கூட போய் விளையாடு, அப்பதான் உன்னை சொல்ல மாட்டாங்கன்றாங்க. சின்ன வயசுலேருந்து ஆம்பளை பசங்க கூட சேர விடாது வளர்த்தது அவங்க. இப்போ போயிட்டு என்ன போய் ஆம்பளை பசங்க கூட போய் பேசு, அவனு கூட போய் ஊரை சுற்று எங்கன்னா போயிட்டு அப்படின்னு சொல்கிறேன். என்னால் போக முடியல மேம், நான் போனாலே என்ன கிண்டல் பண்ணுறானுங்க திருப்பி. சரி, அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க முதல்ல நீங்கள் அதை சொல்லுங்க. அப்பா வந்து கம்பெனியில், ஊர்லேயே ஒரு கம்பெனி மேம், லோக்கலில் பெயிண்டராக இருக்கிறாரு. அம்மா? அம்மா இப்போ தான் கம்பெனிக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போயிடுவாங்களா? ஆமாம் மேம். நீங்களும் உங்கள் தங்கச்சி மட்டும்தான் வீட்டில் இருப்பீங்களா? தங்கச்சி ஸ்கூல் போயிடுவாங்க அப்புறம். உங்கள் அம்மா அப்பா
அவங்க உங்களை என்ன சொல்லுவாங்க? அம்மா அவங்க கூட சண்டைக்கு போய் போடுவாங்க, என் பையனை நீ எப்படி சொல்லலாம், அதுக்கு போயிட்டு அவன் அவங்கக்கிட்ட காட்டு அப்படின்னு என்ன என்ன ரொம்ப இதுவாக சொல்லுவாங்க. யார் சொல்கிறாங்கன்ட்டு நான் போய் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. யார்? அம்மா அப்பாவே தான். ஆமாம் மேம். நீங்கள் ஏன் அப்படி கேட்குறீங்க? உங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் கேட்டதே கிடையாது. இல்லை, அந்த டைமில் எனக்கு எமோஷனல் ஆகிட்டேன் மேம். நான் அழுதுட்டு அமைதியாக இருந்துடுவீங்களா? ஆமாம் மேம். இதெல்லாம் எந்த வயசில் நடந்தது கண்ணா? இது இப்போ 12th முடிச்சோடனே நடக்க ஆரம்பிச்சது இதெல்லாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலேஜ் முடிச்சிட்டீங்களா? காலேஜ் போயின்னு இருந்தேன் மேம். வெளியாளுங்க சொல்கிறத விடுங்க, அம்மா அப்பா சொல்கிறப்ப தான் ரொம்ப ஊண்டிங்காக இருக்கும். அவங்க வேற என்னெல்லாம் சொல்லுவாங்க உங்களை? அம்மா அவ்வளோ திட்டமாட்டாங்க, அப்பா தான் அவங்க ஃப்ளாட் எங்கன்னா ஆப்ரேஷன் போய் பண்ணிக்க, கோயம்புத்தூரில் போய் பண்ணின்னு வந்துரு அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் எதிர்த்து கேட்டதே கிடையாது அப்பாவை? ஏன், நீங்களே ஒரு அப்பாவாக இருந்துட்டு அவரும் ஒரு ஆண்மகன் தான், எப்படி அந்த வார்த்தைகளை சொல்லலாம்? நீங்கள் கேட்டது கிடையாதா? உங்களுக்குள்ளே அந்த தைரியமே இருந்தது கிடையாதா? அப்படி சொல்லும் போது எனக்கு என்னால் பேச முடியல மேம் அந்த இடத்துல. நீங்கள் வேதனைப்பட்டிருக்கீங்க, அம்மா அப்பாவே இப்படி கேட்குறப்ப வேறு யார் மற்றவங்களை சொல்லி குத்தம் இல்லைன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்க. அதனால நான் ஃபுட் பாய்சன் எலிமருந்து கலந்து சாப்பிட்டேன். அப்படியா? என்னாச்சு அப்புறம்? அப்புறமா சித்தப்பா எதிர் வீட்டில் எங்கள் சித்தப்பா இருக்கிறாரு, அவர் கூட்டின்னு போய் காவா ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போய் சேர்த்துட்டார் மேம். உங்களை இது பண்ண வேண்டிய வயசு, சப்போர்ட் பண்ணி எதிர்காலம் நிர்ணயிக்கக்கூடிய வயசு அது. உங்கள் அப்பா ரொம்ப உங்களை குத்தி காட்டுவாரா? என்ன வாரத்தில் சொல்லுவார்? சம்டைம்ஸ் வந்து அப்படிலாம் சொல்லுவோம், நானா சொல்லுவேன் நீ தான் அது, ஏன்னா நீ சொல்லாது அப்படின்னு நான் பதிலுக்கு சொல்லுவோம் மேம். அதுக்கப்புறமா என்ன பேசப்படாத மாரி, ஏன்னா ரோட்டில் போய் கை தட்டி தான் நீ சம்பாதிக்க பாருப்பாரு, எவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவார். அப்பா என்ன உங்களுக்கு பயமா? ரெண்டு பேருக்கும் ஒரு விவாதம் மாரி போவோம் மேம், அவர் ஒரு பேசுவார், நான் ஒன்று பேசுவேன். எதிர்த்து என்ன பேசுவார் அவர்? நான் யார்கிட்ட பேசினா கூட ஏதோ வெட்டி கால்லாம் பேசினு இருப்பேன், வேலை வெட்டிடாத ஃபோன்லாம் பேசினு இருக்கிற அப்படின்னு சொல்லுவார். எதுக்காக அப்படி சொல்லுவார் நீ இப்போ யோசிச்சிருக்கீங்களா? மேம் நான் வந்து கவர்மெண்ட்டில் பெட்டிஷன்லாம் எழுதி போட்டு அவங்க வீடுலாம் மாட்டு கொட்டைக்கு எப்படிலாம் வாங்கி தரமா, நம்ம வீட்டுக்கும் எழுதி போட்டுருக்குறேன். ஓ, நிறைய சோஷியல் சர்வீஸும் பண்ணியிருக்கீங்க. அதனால ஒரு திட்டுறாரு. முதல்ல நல்லது தானே பண்ணுறீங்க? முதல்ல நான் ஒழுங்காக இருக்கணுமா, அப்புறமா ஊருக்கு போய் சேவை செய்யும், முதல்ல இங்கே நீயே சரியில்லை அப்படின்றாரு மேம் என்ன. ஆனால் வீட்டில் அம்மாலாம் திட்டுறாங்க மேம், உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத்து அப்படின்னு சொல்லி. அப்படியா? ஆமாம் மேம். நீங்கள் அம்மாவோட அட்டாச்சுன்னு சொல்கிறீங்க, அம்மா திட்டுறாங்கன்னு சொல்கிறீங்க, வேறு என்னெல்லாம் சொல்லுவாங்க அம்மா? நான் எது கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்க மேம். நீ எதுவும் மற்றவங்களுக்கு இதுக்கெல்லாம் நீ ஏமா அவங்களுக்குலாம் தலையிடுற, நம்மளுக்கு எதுக்கு அந்த மீன் பிரச்சனைலாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் அம்மா அப்படி சொல்லுவாங்களா? ஆமாம். அப்படியா? ஆமாம் மேம். கேட்டுடலாமா? கேட்கலாம் மேம். நீங்களே கூப்பிடுங்க அம்மாவை. மா சொல்லுங்க மேடம். உங்க பேர் என்ன? என் பேர் மேனகா. மேனகா மோனிஷ். எம்எம்ல வச்சிருக்கீங்களா? எவ்வளவு பிடிக்கும் உங்க பிள்ளைங்க? என் பையன் ரொம்ப பிடிக்கும் மேடம். அங்க பாத்து சொல்லுங்க. ரொம்ப பிடிக்கும் மேடம். பாத்தீங்களா, உன்னை ரொம்ப பிடிக்குமா? சரி, அவனை பொண்ணு பொண்ணு சொல்லி கிண்டல் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி வெளியே பேசுறாங்கன்னு அப்படி நீ சொல்லியிருக்கிய அம்மா கிட்ட? சொல்லியிருக்காம. நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க அதுக்கு? அவன் வாய்ஸ் அந்த மாதிரி தான், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் மேம்? என்னெல்லாம் நல்லா பேசுகிறான் எங்களை பொறுத்த வரைக்கும். அவன் நல்ல மாதிரி இல்லை, இப்போ எங்கிட்ட பேசினான் நல்லா நல்லா தானே? அதுதான் மேம் நாங்களும் சொல்கிறோம், எங்களை பொறுத்த வரைக்கும் அவன் நல்லா பேசுகிறான். அப்போ நீங்கள் சொல்கிறவங்க வாய் அடைச்சிருக்கலாம். மற்றவங்க பார்வைக்கு தப்பாக இருந்தால் நம்ம என்ன பண்ண? மற்றவங்கள பற்றி எதுக்குங்க கவலைப்படுறீங்க? உங்களுக்கு உங்கள் பிள்ளை வசதி. அதே தான் மேம் நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், மற்றவங்க பேசுறதெல்லாம் நீ கவலைப்படாதப்பா, நம்ம கரெக்டாக இருக்கிறோமா அவ்வளோதான், மற்றவங்க 1000 பேசுவாங்க, அதெல்லாம் எதுக்கு நம்ம எடுத்துக்கணும்? ஓ, அப்படி சொன்னீங்களா? நான் சொல்லியிருக்கேன் மேம் எத்தனையோ முறை அவனுக்கு. பாருங்க அவன் கண்ணு கலங்குது. மற்றவங்களுக்கு கதை பேசணுன்றதுக்காக எந்த எப்படி ஒன்றாலும் பேசுவாங்க மேம், நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை, நம்ம கரெக்டாக இருக்கிறோமா அவ்வளோதான். நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட பேசுனீங்களா? நான் பேசியிருக்கேன் மேம், அது மாதிரிலாம் பேசாதீங்க சொல்லாதீங்கன்னு. என்னெல்லாம் பேசுவார் உங்கள் பிள்ளைய பற்றி? அவங்க பேசுவார் தார் மேம், பொம்பளை மாதிரி பண்ணுறான் அவனுக்கு தெரியாது அப்படிலாம் சொல்லுவார் மேம். நான் தான் சொல்லுவேன் மேம் அந்த மாதிரிலாம் பேசாதீங்க, நம்மள நம்ம குழந்தைய பற்றி அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அவன் அப்படி சொல்லுவீங்களா? நான் சொல்லியிருக்கேன் மேம் பல முறை, அவன் கரெக்டாக தான் இருக்கிறான், நீங்கள் தான் அந்த மாதிரி பண்ணுறீங்க, நீங்களே அப்படி பேசுனா பார்க்குறவங்களும் அப்போ அந்த மாதிரி தானே பேசுவாங்க. அவங்களுக்கு நம்ம விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குல்ல? ஆமாம் மேம்.
பட் எனக்கு தம்பி ஒன்று சொல்கிறேன், அம்மாவோட வேதனை புரியுதுப்பா. அங்கே புருஷன் ஹஸ்பண்டையும் விட்டு கொடுக்க முடியாது, இங்கே உன்னையும் விட்டு கொடுக்க முடியாது. நடுவில் அவங்க வந்து போராடுறாங்க, வேதனை அவங்களுக்கு உன்னை விட அதிகமாக இருக்கும், ஏன்னா பெத்தவங்க அவங்க. நீ தான் தைரியமாக வந்து போராடணும். உள்ளேயும் விட்டு கொடுக்க முடியல, புருஷனையும் விட்டு கொடுக்க முடியலன்னு பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு பொன் குழந்தையும் இருக்குது. ஆ, இருக்கு மேம். அவளோட எதிர்காலத்தை பற்றி நினைப்பீங்க இல்லையா? அந்த குழந்தை பார்த்துக்கிட்டு வளருது இல்லையா? அவளுக்கு எவ்வளோ பாசம் அண்ணன் மேலே? அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் மேம். அவள் எப்படிம்மா உங்க கூட? எளியும் பூனை மாரி இருப்பேன். அப்படியா? நான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க, அடி கிடையாது, எல்லாரும் வீட்டிலையும் நடக்கிறது தானே மேம். உன்னை வந்து பெண் குரலில் பேசுகிற, பொம்பளை மாதிரி நடந்துக்கிறேன்னு வெளியில் பேசுகிறத வந்து தங்கச்சி காதலையும் விழுந்திருக்கோம் இல்லையா? ஆமாம். அவங்க என்ன சொல்லுவாங்க? நானும் தங்கச்சிக்கிட்ட கேட்பேன், நான் அப்படி தெரியலண்ணா, நீ ஆச்சு சொல்லுன்னு கேட்பேன். எனக்கு அப்படி தெரியல, நீ என் கூடவே இருக்கிறதுனால எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும். பார்த்தியா? ஆனால் அப்பா என்ன சொன்னாருன்னு கேட்கலாமா? கேட்கலாம் மேம். கூப்பிடு நீயே உங்கள் அப்பாவை. வா. சொல்லுங்கள் சார், உங்கள் பிள்ளையை பற்றி சொல்லுங்கள். உங்கள் பிள்ளை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? எங்கள் பிள்ளை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்ன்றார் அப்பா. என்னெல்லாம் பிடிக்காது? படிக்கணும், படிக்கும்போது கவனம் செலுத்தலாம், அது பிடிக்காத ஒரு காரணமாக இருக்கலாம். நீங்கள் என்ன விருப்பப்பட்டீங்க? இல்லை, படிக்கணும், ஒரு கிராஜுவேட்டில் ஒரு கல்வி தகுதி இருக்கணுன்ற ஒரு எய்ம் அவ்வளோதான். சரி, அவர் என்ன ஆகணும்னு விருப்பப்பட்டார்? அவர் என்ன ஆகணுன்றது விருப்பப்பட்டார்ன்றது நமக்கு தெரியாது. நாங்கள் காலேஜ் படிக்க வச்சவர், ஃபஸ்ட் இயர் போனார். சரி, அதோட நின்ட்டார் அவர். இந்த சினிமா ஃபீல்டுக்காக கொஞ்சம் எய்மில் இருந்தார் அவர். அப்படியா? அப்படிதான். நிறைய சோஷியல் சர்வீஸ் எல்லாம் பண்ணுறேன்னு சொன்னார், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இல்லை, எனக்கு தெரியாது மேடம். அது எப்படிங்க? இல்லை இல்லை, அதாவது நான் எப்படி சொல்கிறதுனா, நான் என்னுடைய பணி, நான் என்னுடைய வேலைக்காக நான் காலையில் கிளம்பிடுவேன். ஈவினிங் 8 மணி ஆகிடும் வர்றது வீட்டுக்கு வர்றதுக்கு. இதுக்கடியில் வந்து அவர் என்ன பணி பண்ணுறாருன்றது நமக்கு தெரியாது. சரி, ஊர்லெல்லாம் என்னமோ அவரை சொல்கிறாங்களாமே, என்னன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, இது வரைக்கும் நான் எதுவும் கேள்விப்படல. நான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பல சார். நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, எனக்கு நான் எதுவுமே நீங்கள் கேள்விப்படலன்னா அப்போ எப்படி மாயமாக வளர்ந்தார் அவங்க புள்ள? இல்லை மேடம், இப்போ அவரை குறை சொல்கிறது எனக்கு வந்து என்கிட்ட யாருனா சொன்னால் நான் அதை தெரியப்படுத்தலாம். எனக்கு யாரும் சொல்லியே அது போல் தவறான வார்த்தை. இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்களே அந்த வார்த்தையை சொல்லுவீங்களாமே உங்கள் பிள்ளைய? இல்லை 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 இல்லை. எப்படிங்க, கனவுல சொல்லுவீங்களா? எதுத்தான் தெரியல தெரியல தெரியலன்றீங்களே, என்னங்க? இல்லை மேடம், அவரை வந்து நான் என்ன கேட்டேன்றதுக்காக அவர் உங்ககிட்ட சொல்லியிருக்காருன்றீங்க? கண்ணா நீ சொல்லுப்பா, என்ன சொல்லு? அவர் சொல்ல சொல்லுங்க. ரோட்டில் போய் கை தட்டின்னு தான் போகிறான், ஆப்ரேஷன் பண்ணி போய் எங்கன்னா கோயம்புத்தூர் எவ்வளோ ஹாஸ்பிட்டல் இருக்குது, போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். மற்றவங்க சண்டைக்கு வரும்போது நான் சொன்னார்னா, அவனுக்கு இருக்குது வாங்கடி, எவ்வளோ வாங்கடி அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னு அவர் சொன்னார் மேம். முன்ன ஒரு சண்டையில் என் கூட இவர் சண்டை வரும்போது, நீ போயிட்டு காட்டு, நீ ஆப்ரேஷன் நீ பண்ணிக்கோ அப்படின்னு வீட்டில் எனக்கு திட்டுவார். அதனால தான் நான் பசங்களாம் அப்படி ஸ்கூலில் கிண்டல் பண்ணாங்களே, நம்ம வீட்டில் எப்படி சொல்லிட்டாருன்னு தான் நீங்கள் ஒரு நாள் எலி மருந்து குடிச்சிட்டேன். இவ்வளோ நடந்திருக்கு, உங்களுக்கு தெரியலன்றீங்க சார். அவன் நல்லா ஆக்ட் பண்ணக்கூடியவன், கதை எழுதுவான், அது தெரியுமா சார் உங்களுக்கு? எல்லாம் திறமை இருக்குதுன்னு சொல்கிறேன், அதுவும் யோசிக்கிறீங்க. சரி கண்ணா, இப்போ உனக்கு இங்கே சான்ஸ் இருக்குது, நடிச்சு காட்டுங்க அப்பா. எதற்கு உன் திறமையை பார்க்கட்டும். அடையா அறுத்ததே, அழகு பொம்மாயி, உன் நாதி கமலம் நசுங்க, முண்டம் தின்னுங்க, மூலம் நசுங்க, விடமாட்டேன். இந்த அகோரா பசுபதி இருக்கிற வரையும் உன்னை உயிரோடு அனுப்பிக்காத விடமாட்டேன். கன்னி பருவம் போய் பிஞ்சி பழுத்தடிச்சு ஓடு, இந்த எல்லை வரை ஓடு, எனக்கு முடிவு கட்டுற வரை ஓடு, உன்னால என்ன ஒன்றும் பண்ண முடியாது டி அழகு பொம்மாயி. நல்லா இருந்ததுப்பா. உனக்கு தெரிஞ்சதை நீ பண்ண, மற்றவங்களுக்கு அது பிடிக்குதோ பிடிக்கலையோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சது. எப்பவுமே வந்து ஒரு கலையை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடிய ஆட்கள் இருந்தால் கண்டிப்பாக என்கரேஜ் ஆகும், டிஸ்கரேஜ் பண்ணிட்டு இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீ உனக்குள்ளே உன் திறமையை வளர்த்துக்கிட்டு இருக்க, அதை செதுக்கி அழகாக கொண்டு வந்தால் நல்லபடியாக வருவேன். ஓகே, என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். வெல்கம். படிப்பு துறையை விட்டுட்டு நீ நடிப்பு துறையை தேர்ந்தெடுத்தல்ல? ஆமாம். அங்கே என்ன ஆச்சு எல்லாத்தையும் சொல்லு. உங்கள் அப்பா உட்காந்துருக்கா சொல்லு. இதுமாரி ஃபோனில் வந்து நான் யூடியூப்பில் போட்டு பார்த்தேன் மேம், மூவி கேஸ்டிங் கால் ஆடிஷன் ஃபர்ஸ்ட்டுன்ட்டு. அவங்களுக்கும் பார்த்து சொல்லு. அப்போ வந்து டிவி சீரியல் ஆடிஷன் அந்த பார்த்துட்டு நான் கால் பண்ணேன் மேம். ஸ்ரீகாந்த் சார்னு ஒருத்தர் இருந்தார்,
சென்னை பாடியில் இருக்கிறன்னு. நான் கால் பண்ணதே போயிட்டேன், ஸ்ட்ரைட்டாக அங்கே செக் பண்ணலாம் ஃபேக்காக இருக்குமா அப்படின்ட்டு. நீ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக நேர்லேயே போயிட்டேன், நேர்லேயே போயிட்டேன், ஃபோனில் பேச வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக நம்பர் கால் கிட்டே போயிட்டு அங்கே வந்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு சோஃபாவில் நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் 2 மணி 1 மணிக்கு போய் உட்காந்துனேன், 4 மணி வரையும் உட்காந்துருந்தேன், வரவே இல்லை. ஃபஸ்ட்டு சரி சார் வரல போல், சார் நான் வீட்டுக்கு போகிறேன் டைம் ஆயிடுச்சு, இன்னும் 6 மணி ஆகுனாரு, இல்லை நான் நெக்ஸ்ட் டைம் வரேன் சார், நான் வீட்டு காஞ்சிபுரம் போனோம் லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு பார்க்காதே வந்துட்டேன். திருப்பி 2 நாள் கழிச்சு ஒரு கால் வந்தது மேடம். அப்படின்னா சொன்னாங்கன்னா உனக்கு ஒரு சின்ன ஒரு ரோல் இருக்குது நடிக்கிறதுக்கு, நீ உடனே ட்ரெஸ்ஸு வீட்டிலேருந்து நல்ல துணியாக இருந்தால் ஒரு 2 செட் எடுத்து. யார் சொன்னது இது? ஸ்ரீகாந்த் சார் சொன்னார். யார் அவர்? டைரக்டரா என்னது அவர், ப்ரொடியூசரா யார் அவர்? ரெண்டுமே அப்படின்னு சொன்னார் மேம். ஒன்று ஒரு போஸ்டர் எனக்கு அமைச்சாரு, படம் எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு அந்த போஸ்ட் கூட எனக்கு அமைச்சிடுறாரு, எடிட் பண்ணி வச்சிருக்கிறதையும். சரி. அப்புறமா நான் போனேன், ஒரு அம்மா ஒருத்தங்க ஒரு சின்னதாக ஸ்டுடியோவில் கேமரா ஃபோட்டோ ஷூட் இருக்கு மேம், அது மாதிரி ஒரு கேமரா வச்சு ஒன்று டயலாக் மாரி ஒன்று கொடுத்தாங்க. அப்பா அம்மா வந்து வீட்டில் வயசானவங்க வந்து ஒதுக்குற மாதிரி, இந்த கேமன் தொலை தாங்கவே முடியல, இவனை வேணா முதியோர் இடத்துல போய் சேர்த்துரு அப்படின்னு சொல்ற டயலாக்கு. நான் போயிட்டு அம்மா ஏமா அப்படி தாத்தாவை சொல்கிறேன்ட்டு ரெண்டு பேரும் குடும்பத்தில் சேர்த்து வைக்கிற மாதிரி எனக்கு ஒரு ரோல் கொடுத்தாங்க. ஒரு சீன், ஒரு சீன். சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு சொல்லு கண்ணா. ஏன் படிக்க போலியாப்பா அப்படின்னு கேட்டார் மேம். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு கால் பண்ணி கேட்டேன், சார் இதுமாரி வந்து எனக்கு படிப்பு வந்து எனக்கு பசங்க ஸ்கூலில் என்னை கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க, என் வாய்ஸ் வச்சு கிண்டல் பண்ணாங்க, இந்த சமுதாயத்தில் நான் கவர்மெண்ட் எனக்கு என்னை ரேக்கிங் பண்ணாங்க பசங்க முன்னாடி, நான் கவர்மெண்ட் டிவியில் வந்து காட்டணும், நம்ம இவனை அப்படி ஒதுக்கணுமே, இந்த பையன் எப்படி டிவியில் வந்தான் பார்த்தியா, எனக்கு என்னை வெறு அவாய்ட் பண்ண பசங்களாம் ஆச்சரியப்படணும் சார், அதனால் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். அவர் என்ன சொன்னார்னா, சரிப்பா நீ ஸ்கூலில் ஏன் போல, ஏன் யார் உன்னை ரேக்கிங் பண்ணா, நான் சொன்னேன் க்ளோஸாக பேச ஆரம்பிக்கோ நான் லொடலுடன் உளறிட்டேன், ஒரு ஃப்ரெண்டு மாரி ஒரு கேட்கவோ என்கிட்ட இந்த மாதிரி சார் என்ன எங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க அவங்களுக்குலாம் நான் கறி பூசணும் நல்லா வளர்ந்து காட்டணும் எதனா ஜெயிச்சு நான் காட்டணும் சார் டிவியில், அப்பா ஏன் அப்படி சொல்கிறாரு உன்னை அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சார். தெரியலங்க சார் திட்டுவார் என்ன எப்பயுமே அப்படின்னு நான் ஃப்ரெண்ட்லேயே சொன்னேன் மேம். அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, நான் ஒரு டாக்டர்கிட்ட அவனை கூட்டிகிட்டு போகிறேன் நம்ம போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க சார் அதெல்லாம் நான் போயிட்டு வந்துட்டேன், சைக்காலஜிஸ்டானா நான் போயிட்டு வந்துட்டேன், 2019 நான் போயிட்டு வந்துட்டேன். சரிப்பா நீ வேணால் ஒரு நாள் வா, நம்ம ஷூட்டிங் ஒரு ஷூட் ஒன்று இருக்குது உனக்காக, ஃபஸ்ட் நாளே நீ ஒரு நாள் வரன்ட்டு வரல, உனக்கு பதிலாக வேற ஒரு பையனை கூட நான் நடிக்க வச்சுட்டேன், இந்த வாட்டி நீ கண்டிப்பாக வந்துரு அப்படின்னு சொன்னா. ஸ்ரீகாந்த் சார் சொன்னார். சரி நான் வீட்டிலம்மா எனக்கு இங்கே ஆஃபீஸ்லேயே இருந்துக்க, ஷூட்டிங் வரும்போது நமக்கு சான்ஸ் வரும்போது இங்கேயே நம்ம நடிக்கலாம், என் கூடவே நீ இருந்துக்க அப்படின்னு சொன்னாருன்ட்டு நான் வீட்டில் சொல்லிட்டு லக்கேஜ் பேக்கில் ட்ரெஸ் எல்லாமே எடுத்துருந்தேன். யார்கிட்ட சொன்ன? வீட்டில் ரெண்டு பேருக்கிட்டையுமே சொன்னேன். சரி சொல்லுங்க. அங்கே போயிட்டு 10 மணிக்கெலாம் போயிட்டேன் பாடி வந்துட்டேன், நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டேன் சார் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரி மேலே போய் செகண்ட் ஃப்ளோரில் உட்காருன்னு, ஆஃபீஸ் வந்து அடுக்கு மாடி மாரி இருந்தது மேம், கீழே வந்து ஸ்கின் டாக்டர்லாம் இருந்தாங்க. அங்கே போனோடனே வச்சுட்டேன், அப்போ கொஞ்சம் முடி வச்சுன்னு இருந்தேன் மேம் நான். ஏன் நான் முடி வளர்த்தேன்னா, நம்ம இப்படி இருக்கோ சொல்கிறா நம்ம ஒரு வில்லன் ரோலாச்சும் ட்ரை பண்ணணும் நம்ம ஃபேஸ்க்கு அப்படின்னு அந்த ஆசையில் நான் கொஞ்சம் முடி வளர்க்க ஆரம்பித்தேன் சார். சரி அவர் என்ன சொன்னார்னா, இப்படி நல்லா இல்லை நீ, இதுக்கு முன்னாடி என் ஆஃபீஸ் நீ வந்தியே நல்ல காலேஜ் கட்டிங்களா அந்தமாரி பையனாக நீ வரணும் அப்படின்னு சொன்னார். அவரு 10 மணிக்கே சொல்லியிருந்தா கூட ஓகே, நைட்டு 9 மணிக்கு போயிட்டு நீ முடி வெட்டின்வா அப்படின்னு சொன்னார். சார் நான் காலையில் மதியமே நான் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு, நீங்கள் முடி வெட்டினா நான் கீழே போய் முடி வெட்டி ஹேர் கட் பண்ணின்னு வந்து உட்காந்து இருப்பேனே, 3 மணி ஆச்சு 4 மணி ஆச்சு நைட் ஆகிட்டு போய் இப்போ போய் முடி வெட்டினான்றேன். காலையில் நீங்கள் வரும்போது அவர் ஊர் அவர் வீடு வந்து அதே லோக்கல்லே இருக்குன்னு சொன்னார் மேம். காலையில் நீங்கள் ஆஃபீஸ்க்கு 9 மணிக்கு வரும்போது நான் ஹேர்லாம் கட் பண்ணின்னு குளிச்சுட்டு பக்காவாக இருக்கிறேன் சார், அதெல்லாம் முடியாது நீ இப்போ போய் வெட்டு அப்படின்னு சொன்னார். இப்போத்தி பசங்க வந்து ஃபோனில் காட்டினார், இந்தமாதிரி ஹேர் ஸ்டைலாக வெட்டின் இந்த பக்கம் வெட்டு நடுவில் ஃபங்க் விட்டுன்னு நீ வா அப்படின்னு. நான் என்ன பண்ண, கொஞ்சோன்னு முடி உள்ள விட்டுன்னு இந்த பக்கம் இந்த பக்கம் வலிச்சின்னு நான் போய் நின்னேன், இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இல்லை வேற போய் வெட்டினுவான் திருப்பியும் சொன்னார். சார் கடை பூட்டிட்டு இருக்குது க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது, அவர் போயிட்டாருன்னு சரி போய் குளிச்சுடுப்பா அப்படின்னாரு. வீட்டிலலாம் லுங்கி கட்ட மாட்டேன் மேம், டவுல் தான் கட்டுவேன். சரி நான் புதுசாக லுங்கிலாம் எடுத்துன்னு போனேன், சரி நம்ம வெளியில் போகிற இடத்துல ரூமில் தானே ஸ்டே பண்ண போகிறோம், லுங்கிலாம் ட்ரெஸ் எடுத்துன்னு போனோம். லுங்கி இது பண்ணிங்கன்னா ட்ரெஸ்ஸு வந்து நான் என்னுடைய லக்கேஜ் வந்து சாருடைய ஆஃபீஸ்லேயே வச்சுட்டேன் அந்த ரூம்லேயே. சார் நான் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் குளிச்சுட்டு லுங்கி கட்டின்னு வந்துட்டேன் சார், நான் ட்ரெஸ் எடுத்துக்கணும்னா, நீ ஒரு ஆம்பளை பையன் தான் நானும் ஒரு ஆம்பளை தான், ஏன் கூச்சப்படுற, நீ வெக்கப்படுவதான் அப்போ உன்னை கிண்டில் பண்ணுறாங்க உங்கள் ஊரில், தைரியம் வந்தால் ஏன் எதற்கு நீ ட்ரெஸ் மாற்றுனாரு. இந்தமாரி சோஃபாவில் இங்கே உட்காந்து இருந்தால் அவர் இங்கே சிஸ்டத்தில் மாரி உட்காந்து எதிர்க்க ட்ரெஸ் மாற்றினார். ஆமாம் மேம். அப்போ உங்களுக்கு புரியல எதுவுமே? சரி சொல்லுங்க. இல்லைம்மா அவர் வந்து நான் சொல்கிறேன்னா நீ தான் போல்டாக மாறணும், நீ தான் நீ அதுக்கு உங்களை வந்து அவர் எதிர்க்க ட்ரெஸ் மாற்ற சொல்கிறார். ஆமாம் மேம். நீங்க நினைச்சீங்க போல்டா இருந்தாக்கா நல்லா நமக்கு. சரி சொல்லு கண்ணா. சாய்க்கப்படுறேன். சரி 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 சொல்லு. மாத்தினேன். ஓகேப்பா சரி. அப்ப லுங்கி மடக்காட்டின்னு மாத்தினதுமே அப்புறம் நான் சொல்லி உட்காந்து கொஞ்சம் கை கொஞ்சம் எடுத்துனாப்பா அவங்க இந்த ஹேண்ட் ஷேக் பண்ற மாதிரி க்ளோஸ் பண்ணுவாங்களே மேம். சரி அவர் கை போச்சு எனக்கு கை முறுக்குனாரு, நல்லா பிடிச்சிக்கு என்ன ஃபீலா இருக்கா அப்படின்னு கேட்டாரு. எந்த ஃபீலும் எனக்கு இல்லைங்க சார். என்னங்க சார் ஃபீலா இருக்கு எனக்கு, உங்க கையில என் கை நடுவில் இருக்குது, என்ன ஃபீல் எனக்கு எதுவுமே ஆகலையே அப்படின்னு நான் சொன்னேன் மேம். அப்புறம் நான் சொன்னார்னா
உனக்கு வந்து அது கழுட்டு நான் பார்க்கணும். இதெல்லாம் வீட்டில் நான் வந்து இதெல்லாம் வீட்டில் சொல்லியிருந்தேன்னா ஒருத்தன் கெட்டவனாக இருப்பானா உலகத்தில் எல்லாரும் டேரக்டரும் கெட்டவளாக இருக்கும் கெட்டவனாக இருக்க மாட்டாங்க மேம். அதனால தான் நம்ம இவன் பண்ணதை நம்ம வந்து சொல்லிட்டோம். அதோட நம்மளை எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு சப்போர்ட்டே பண்ணலை. அவர் அப்படி பண்ணிட்டார் சொன்னு அதோட எனக்கு அதுவுமே அனுப்ப மாட்டாங்க அந்த ஃபீல்டுக்கு. அந்த என்னோட ஆசையும் நிறைவேறது நான் சொல்லாத விட்டுட்டேன். நம்ம சென்னையில் போய் மாட்டிக்கணும். அதுவும் அவரு அவரோட ஏரியாவில் மாட்டிக்கனால தப்பிச்சு வர முடியல. அந்த லுங்கி கட்டிங்கன்னா சரி அன்னைக்கு நைட்டு அப்போ நான் தப்பிச்சு ஓடே அந்த மேம் வயிறு வெளியே நைட்டு ஃபுல்லாக ஒரு பத்து டெஸ்ட்லாம் முடிச்சுட்டு போயிட்டு போய் ஸ்டொமக் பெயினாக இருந்தது எனக்கு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக. சரி அப்புறமா அந்த கீழே வந்து யாரோ ஒருத்தர் மேம் உங்களுக்கு ரூம்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுமாரி போட்ரி மாரி இருக்குது மேம் அந்த ஹாலு. அவங்க வந்து வாடகைக்கு இருக்கிறாரு போல அந்த ஆஃபீஸில் பாதி பாதியாக அந்த ரூமை மட்டும் பூட்டிட்டே டெஸ்ட்லாம் முடிச்சுட்டோனே வெளியே அனுப்பிச்சிட்டாரு என்ன. இங்கே வந்து தூங்கு நான் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு மேம். யார்? ஸ்ரீகாந்த் சார். அவர் அப்புறமா நான் அந்த டைமில் வந்து நான் பயத்து அந்த டைம் யாராவது எதிர்த்து கேட்க முடியல. அவரோட ஆஃபீஸ் நம்ம அடிச்சு போட்டால் கூட தெரியாது நம்ம தப்பிச்சு பூமாடுமே தலையாட்டின்னு வந்துடலாம். அந்த ஸ்ரீகாந்த்ங்கிறவர் தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணாரா? இல்ல தவறாக தான் நடந்துக்க முயற்சி பண்ணார். வேற என்ன நடந்தது சொல்லு. இன்னொரு நாள் நீ வரணும் அப்போ வந்து நான் செக் பண்ணுவேன். அப்போ எப்படி சார் செக் பண்ணுவீங்கன்னா நான் சார் நான் சைக்காலஜிஸ்டான போயிருக்கிறேன் ராஜலட்சுமி ஹாஸ்பிட்டல் நான் இடையில போனேன் மேம். இவர்கிட்ட போயிட்டு நான் வந்துட்டேன் இவரும் நம்ம அப்படி மற்றவங்க மாரி நம்ம மாதிரி ஹர்ட் பண்ணிட்டாரு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் சைக்காலஜிஸ்ட் பெண்ணலூர் ஹாஸ்பிட்டல் ராஜலட்சுமி அங்கே போயிட்டு வந்து சார். ஏம்மா வீட்டில் தான் பயமுறுத்துறீங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி நீங்கள் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட எப்படிமா சொல்லார் அவர் ஒன்றுமே தெரில தெரில குழந்தையிலேருந்து நடந்த விஷயமே தெரிலங்கிறாரு. அப்படி இருக்கப்போ இதெல்லாம் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? ஓடி போய் உடனே ஹெல்ப் பண்ணுவீங்களா? இல்லை மேம் வீட்டில் சொல்லவே இல்லை. எனக்கு ஃபீல் ஆகுது. எங்கள் வீட்டிலலாம் என் பசங்க எல்லாம் போல்டாக என்கிட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்ல வாய்ப்பு கொடுத்தீங்களா நீங்கள்? என்கிட்ட இல்லை சொல்லலை சொல்லலைன்றீங்க. எங்கள் அத்தைக்கிட்ட அப்புறம் சொன்னேன். பாருங்கள் உங்கள் சிஸ்டர்கிட்ட சொல்லியிருக்காப்புல. எங்கள் அத்தைங்க ரெண்டு பேருக்கு நாலு அத்தை மேம் ரெண்டு அத்தைக்கிட்ட சொன்னேன். யாருமே என்ன சொன்னாங்கன்னா நீ சொல்லாதீங்க நான் தான் சொல்லிட்டு அப்பான்ட்டேன். இப்போ இடையில வந்து நான் அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் மணிக்கு ஓட் வீட்டை திட்டிட்டாருன்ட்டு திருப்பி திட்டினாரு ஃபோனை வச்சுட்டு காணும் மூணு நாள் போயிட்டேன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்ட்டு. அப்போ வந்து மோனிஷ் இதுமாரி காணோன்ட்டு அப்போ ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கிறாரு என் நம்பருக்கு. நான் ஷூட்டிங் எங்கெங்கே யாராக்கிட்ட சேவ் பண்ணி வச்சுக்கணும் உங்கள் நம்பருக்குலாம். அப்போது யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை மேம். ஸ்ரீகாந்த் சார் மட்டும் அந்த வாய்ஸ் ரெக்கார்டு பார்த்துட்டு மோனிஷ் ரொம்ப நல்ல பையன் அவன் ஏன் காணாமல் போயிட்டான் எங்கள் அப்பா கிட்டே ஃப்ரெண்ட்லியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா சார்? ஆமாம் சார். நான் வாய்ஸ் காலில் மெசேஜ் கொடுத்தேன் இவர் காணன்னு சொல்லிட்டு. சரி அதில் ஒருத்தர் மட்டும்தான் ரிப்ளை கொடுத்தது. சரி அவர் பேர் ஸ்ரீகாந்த்ன்னாரு. சார் நீங்கள் யார் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு கேட்டேன் நான். சரிங்க நான் வந்து டைரக்டர் சார். நான் மோனிஷ் தெரிஞ்ச பையன் தான் அவன் நல்ல பையனாச்சு என்ன ஆச்சுன்னு கேட்டார். இல்லை சார் ஒன்றும் இல்லை கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இது பண்ணார் அதனால் கேட்டதுனால கோவப்பட்டு போயிட்டாரு. எங்கே போனாருன்னு தெரில ரெண்டு நாளாக காணோம். சரி அதனால் இது பண்ண சார் அப்படின்னா. சரிங்க வீட்டுக்கு வந்துட்டானா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னாரு. எங்ககிட்ட சொன்னா தானே மேம் தெரியும் அவனுக்கு என்ன பிரச்சனை என்ன பண்ணாங்கன்னு. பணம் கேக்குறாங்க தப்பா இது பண்ண ட்ரை பண்றாங்க அது எதுவுமே தெரியாது மேம். வீட்டை விட்டியும் ஓடிட்டான் புள்ள எதை பற்றியும் கவலை இல்லை இல்லை. நீங்கள் ஒன்றுமே தெரியாது எனக்கு அவன் என்ன எழுதுறான்னு தெரியாது எனக்கு என்ன பண்ணுறேன் இப்படி சொல்கிறீங்க. தன் குழந்தைங்களை பற்றி விவரம் தெரிஞ்சுக்க வேணாமா சார்? வாழ்க்கை வேலைக்கு போயிட்டா போதுமா? ஆ சாப்பாடு கொண்டு சோத்து போட்டல காசு கொடுத்துடல சமைச்சு போடு நீ வேலைக்கு போ நான் வேலைக்கு போகிறேன் பிள்ளைங்க கேடாவது போட்டோம் கூட ஒரு பொண்ணு இருக்குது தெரியலையா உங்களுக்கு? இல்லை இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இவர் காலேஜுக்கு போனவர் ஏன் வந்து நான் யூடியூப்பில் பார்த்தேன் இவங்கள பார்த்தேன் அவங்கள பார்த்தேன்னு போனது காரணம் என்ன? படிப்பில் தானே கவனத்தை செலுத்த போயிருக்கணும். எனக்கு இப்போது அந்த திசை மாற்றம் பண்ணுவா தானே இவருக்கு இவ்வளோ சூழ்நிலைகள் உருவாகுது சொல்லு கேட்குறேன். மேம் என்ன வந்து மற்றவங்க வந்து எல்லாரும் என்ன கலாய்ச்சி கிண்டல் பண்ணாங்க அவங்க முன்னாடி வந்து சாதிச்சு காட்டணும்னா சினிமா துறையில் சீக்கிரமாக வர முடியும் படித்தேன் சாதிக்கலாமே அப்படின்னு ஆசைப்பட்டேன் மேம். பட் என்னால் நான் எல்லாத்துலேயும் ஏமாந்துட்டேன். இதில் உள்ள ஒரு விஷயம் அடங்கியிருக்கு. திறமையை காட்டினா தனக்குள்ள திறமை இருக்குது நாலு வாய்ப்பு வரும் நாலு காசு சம்பாதிக்கலாம் சொசைட்டியில் ஒரு மரியாதை நடக்கலான்ற ஒரு எண்ணம் அதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது. பொம்பளை நீ போய் இது பண்ணு நீங்களே சொல்லியிருக்கீங்க சார். அவனுக்கு ப்ரூவ் பண்ணணும் ஆணுங்கிறத ப்ரூவ் பண்ணணும் அதனால தான் என்னென்னமோ முயற்சி பண்ணுறான் ஓடுறான் அங்கே போகிறான் வெளி உலகத்தில் போய் பார்க்குறான் வீட்டை விட்டு ஓடுறான் அதை பண்ணுறான் இது பண்ணுறான் இங்கே கேட்குறான் வாய்ப்பு அங்கே கேட்குறான் வாய்ப்பு. ஆ போதாதுக்கு அவர் டைரக்டர் ஒருத்தர் பேர் என்ன? ஸ்ரீகாந்த். ஸ்ரீகாந்த் வந்திருக்காரப்பா அவர் வந்துருக்கு கூப்பிடுங்க அவரை இண்டஸ்ட்ரி பேரை எடுத்துக்கிட்டு.
உங்கள் பேர் சார்? என் பேர் ஸ்ரீகாந்துங்க. எந்த துறையில் இருக்கீங்க நீங்கள்? நான் வந்து சினிமா துறையில் இருக்கேன். நான் என்ன பண்ணுறீங்க? நான் ஒரு கொஞ்சம் படம் பண்ணியிருக்கேன் சொல்லி ஒரு சேனல் வச்சுருக்கேங்க. ஒரு பத்திரிகையோட ஆசிரியர் நான், பொறுப்பாசிரியர். அப்படியா? ஆமாங்க. சரி. எத்தனை வருஷமாக இயக்குனராக இருக்கீங்க? நான் வந்து ஒரு 25 வருஷமாக இருக்கேங்க. சரி. என்னென்ன ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் இது வரைக்கும்? அல்ல, நான் வந்து படத்தில் இது இப்போ அடுத்து தான் நான் ஒரு படம் ஒன்று. இல்லை, வந்து 25 வருஷம் ஆகுதுன்றீங்க, ஒரு படம் கூட வரலையா? இல்லை வந்தது, அதாவது நிறைய படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் பேர் சொல்கிற மாதிரி இது வரைக்கும் எதுவும் இல்லை. ஒரு படம் கொரோனாக்கு முன்னாடி ஒரு படம் ஒன்று பண்ணேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு. யார் நடிகர்கள் அதில்? எல்லாமே புது ஆர்டிஸ்ட்டுங்க. ஓ, நியூ ஃபேஸஸ்க்கு சான்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஆமாம், அதனால் வந்து அதை அந்த சந்தர்ப்பத்தில் என்னால் ரிலீஸ் பண்ண முடியாது போயிடுச்சு. ரிலீஸ் ஆகலை. இன்னும் ஆகலை. இன்னும் ரிலீஸ் ஆகலை. இந்த பையனோட நடிப்பு தெரியும்ல? தெரியுங்க, பையன் தெரியும். என்ன சான்ஸ் கேட்டார் அவங்கக்கிட்ட? இல்லை, இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் என்னை வந்து பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் கேட்டிருப்பாரு. பட்டு பையனுக்குள்ள ஒரு நல்ல ஒரு திறமை இருக்குது. பட்டு மற்றவங்கள்லாம் வெளியில் இருந்து பார்க்கும்போது நடிக்க மாட்டான். அதாவது அவரோட வாய்ஸ் வச்சு மட்டுமே எல்லோரும் முடிவு பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அவனை நான் நடிக்க சொன்னேன். ஒரு இதில் நான் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணேன். அதில் இருந்து அவனுக்கு ஒரு கேரக்டர் ஒன்று கொடுத்து நடிக்க சொன்னேன். ரொம்ப அருமையாக பண்ணாங்க ஷார்ட் ஃபிலிம். ஷார்ட் ஃபிலிம் யாரெல்லாம் நடிகர்கள் அதில்? அதில் பெரும்பாலும் வந்து பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் அப்படிலாம் இங்கே யாரும் கிடையாதுங்க. புதியவர்கள் வாய்ப்பு கொடுத்து, புதியவர்களுக்கு உண்டான ஒரு களம் நம்மளோடது. இப்போ நீங்கள் ஒரு இயக்குனர், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். சொல்லு. ஒரு நடிகனை பார்த்தா அவனுக்கு என்ன திறமை இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எப்படியெல்லாம் டெஸ்ட் வைப்பீங்க? ஸோ எனக்கு முதல்ல ஒரு நடிகங்கிட்ட என்ன திறமை இருந்தால் நீங்கள் அவனுக்கு நடிக்க வாய்ப்பு கொடுப்பீங்கன்றது மட்டும் எனக்கு சொல்லுங்க. ஒன்றும் இல்லைங்க. அவன் அதாவது ஒரு நடிகன் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன விஷயத்தை, அதாவது இந்த இடத்துல நடிக்க மாட்டேன், அங்கே நடிக்க மாட்டேன், எதாவது பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், அந்த மாதிரிலாம் என்ன? எந்த இடம்? ஒரு பர்டிகுலர் இடம். அவரை எங்கே நடிக்க சொன்னாலும் அவன் நடிக்கணும் அங்கே. இல்லை, அதான் எங்கே நடிக்க சொன்னால் எங்கே? இப்போ ஒரு பப்ளிக்கில் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு 10 பேர் இருக்காங்க அந்த இடத்துல. அவனை போய் அங்கே நின்று ஒரு பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்கிறோம்னு வச்சுங்களேன், என்னால் அங்கே போய் பண்ண முடியாது. அவன்கிட்ட அந்த கூச்சம் வெக்கம் அந்த மாதிரி சுபாவம்லாம் இருந்தால் அவனால் நடிக்க முடியாது. சரி. ஸோ அவனுக்கு வந்து நடிக்கணும் முதல்ல, அவ்வளோதான். அவனுக்குள்ளே அந்த ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா, திறமையும் ஆர்வமும் இருந்ததுன்னா அவன் எங்கே வேணாலும் நடிப்பான். இந்த பிள்ளைகிட்ட என்ன திறமை நீங்கள் பார்த்தீங்க, இவனை ஏன் செலக்ட் பண்ணீங்க? இல்லை, இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வம், நிறைய டைம் என்கிட்ட கேட்டுட்ருந்தான். மோனிஷ், மோனிஷ் நீ சொல்லு, உனக்கு என்னெல்லாம் டெஸ்ட் வச்சார், எப்படி செலக்ட் பண்ணாருன்னு சொல்லி அவர்கிட்டே சொல்லு. அவர்கிட்ட ரிகர்சலுக்கு வந்து ஒரு கலைஞனா ஸ்ட்ரைட்டாக லொக்கேஷன்லேயும் நடிப்பாங்க. நிறைய எனக்கு ரிகர்சலுக்கு தனியாக வந்து ஸ்டே பண்ணோம் ஒரு நாள் ரிகர்சலுக்குன்னு சொன்னார் மேம். வேற என்ன எல்லாம் டெஸ்ட் சொல்லு. அதான் மேம், அன்றைக்கி நைட்டு அங்கே நான் ஸ்டே பண்ண முடி வெட்டிட்டு வந்து குளிச்சேன். அதுக்கப்புறம் முடி எதுக்கு வெட்டினேன்? ஹேர் கட் மேம், முடி இவ்வளோ தூரம் வச்சுட்டு இருக்கேன் மேம். நீ வந்து ஷார்ட்டாக இப்போ இருக்கிற அது யங் பசங்க மாதிரி நீ வரணும். யார் சார் சொன்னார்? சார் சொன்னார். ஓகே சார்னு சொல்லி நான் கீழே போய் பாடியில் புதுசாக ஒரு அண்ணா வந்து அண்ணா கீழே போய் கட் பண்ணின்னு வந்தேன். நடுவில் மட்டும் இந்திக்காரன் பசங்க விடுவாங்களா முடி? சரி சரி. இந்த பக்கம் வெட்டிட்டு நான் போனேன். திருப்பியும் வெட்டணும் அப்படின்னு சொன்னார். இல்லைங்க சார், கடை பூட்டிட்டாங்க நான் சொன்னேன். போய் குளிச்சிட்டு வாப்பா அப்படின்னாங்க. அப்புறமா குளிச்சுட்டு நான் உள்ளே போனால் ட்ரெஸ்மா எடுக்கணும் சார். இங்கேயே ட்ரெஸ் இங்கேயே எடுத்துக்கலாம். ஏன் கூச்சப்படுற? நீயே ஒரு ஆம்பளை தான், நான் ஆம்பளை தானே, ஏன் நீ வைக்கப்படுற அப்படி சொன்னார். அப்புறமா நான் சொன்னார்னா, ஆண் எவ்வளோ பெருசாக இருக்கும் அதான் தூய தமிழில் கேட்டார். இல்லை, இவனுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இவன் ஆனா பெண்ணா? ஏன் சார் உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? இல்லை இல்லை, அவனுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. உங்களுக்கு அவசியம் இருக்கா? கவுன்சிலிங்காக வந்துட்டு அவனை வந்து நான் இது பண்ணது. நான் அவங்க அப்பாட்ட கூட நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். நான் பேசியிருக்கேன் ஃபோனில். ஃபோனில் பேசும்போது அவனை வந்து எல்லாருமே பண்ணுறாங்க. அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்கள் டைரக்டரா இல்லை? இல்லை இல்லை, அதாவது ஒரு டாக்டரா? டாக்டர் மாதிரி அதான் அவங்க கூட ரெண்டு போட்டி வாங்க. அவங்க அம்மா அப்பா பார்த்துக்குவாங்க சார். நீங்கள் எதுக்கு சார் இந்த வேலையில? இல்லை, இது வந்து தப்பாக இருக்கு. இது வந்து தப்பு என்ன சார்? உடன்பாடு கிடையாது. உடன்பாடு கிடையாது. ரெக்கார்டு வருது, கேட்டு போங்க அந்த சந்தோஷமான வார்த்தைகளை.
அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் ஜிஹெச்ல அட்மிட் ஆனேன். இவனுக்கு உடம்பு சரியில்லை நான் ஜிஹெச்ல அட்மிட் ஆனேன். ஆனா இவன் காரணமே எங்ககிட்ட சொல்லல மேம். இப்ப பார்த்தா மேம் இப்ப கொளமுங்க. ஜிஹெச்ல அட்மிட் ஆனேன். நீங்க கொடுக்க வேண்டிய சப்போர்ட்ட ஒழுங்கா கொடுத்தீங்கன்னா இவ்வளவு வந்திருக்காது. உங்களுக்கு தெரியுது. அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உடம்பு சரியில்லை. சும்மா இருக்க நீங்க. நான் ஜிஹெச்ல அட்மிட் ஆயிட்டேன். புள்ளைக்கு வந்து பெத்தவங்க சப்போர்ட் பண்ணனும். ஊர்க்காரங்க கிடையாது. நாங்க இட்டின் போயிட்டு ஹாஸ்பிடல்ல சேர்த்தோம். பேசுறீங்க நீங்க. குழந்தைகளை வளர்க்கணும்னா பெத்தவங்க சப்போர்ட் இருந்தா போறோம். யாரும் தேவையில்லை. மேம் புரியுது. இதனால தான் ஜோரமே வந்தது. நீங்க சரி இப்படி சொன்னல்ல போனை போட்டு கேட்க வேண்டியதானே அவர்கிட்ட விட்டீங்க. கரெக்ட்டா என்னால சொல்ல முடியல. சரியா என்ன வந்து இப்போ ஜென்ஸ்னு வச்சுங்க. எந்த ஜென்ஸ் கேட்டாலும் நமக்கு வந்து பெருசா இதுவும் நடக்காது. ஆனா நீ எனக்கு பக்கத்துல ஒரு டாக்டர் சார் நீ நடக்காது என்ன சொல்றீங்க சார். இல்ல இல்ல ஆக்சுவலி அவனை வந்து ஒரு அவன் கவுன்சிலிங் டெஸ்ட் அவன் வந்து ஆண்மையா இருக்கானா அப்படின்றத ஏன்னா நிறைய டைம் அவன் கேட்டிருக்கான். அவங்க அப்பா வந்து என்ன வந்து அவனுக்கே தெரியுங்க நீங்க சார் உங்ககிட்ட அவர் எதுக்காக வந்தார். அவரு நல்லா இருக்கான். நீங்க அவனுக்கு தெரியும். அவனுக்கு மனசாட்சிக்கு தெரியும். அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணிருக்கேன். பல தடவை சொல்லிக்கிறாரு. அவனுக்கு தெரியும். மனசாட்சிக்கு தெரியும். நீங்க தன் குழந்தைக்கு சப்போர்ட்டு. தன் குழந்தைக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டா இருந்தா இந்த மாதிரி ஆளுங்க வர மாட்டாங்க. இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. மறக்காதடா சொல்லுடா. நீங்க விட்டு கொடுத்தனால தான் வெளியே வெளியே போய் தன்னோட பிரச்சனையை சொல்லிக்கிட்டு புலம்புறாப்புல புள்ள பாவம் புள்ள பெத்தவங்க தானே நீங்க. இயலாமைன்னு குழந்தை வரப்ப அதை இப்படி மிஸ்யூஸ் பண்ண பாப்பீங்களா சார். நீங்க ஒரு ஷோக்காக நீங்க படிச்சவங்க பெரியவங்க ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்குறாங்க. அவங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட கேட்போம். ராஜாராம் சார் நீங்க சொல்லுங்க.
அதாவது இவன் படிச்சிருக்கான், காலேஜ் வரைக்கும் போயிருக்கிறான், இவனுக்கு வந்து இப்போ இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். ரொம்ப தெளிவான பையன், ரொம்ப தெளிவானவன், ரொம்ப திறமையான பையன். ஆனால் அவனுக்கு சரியான கைடன்ஸ் இல்லை. அந்த கைடன்ஸ் சரியான முறையில் இருந்திருந்தா அவன் எங்கேயோ போயிருப்பான். ரெண்டாவது, காவல்துறையை பொறுத்தவரை நான் அதில் வேலை பார்த்ததுனால சொல்கிறேன், 35 ஆண்டுகள் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனதால சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, காவல் காவலன் ரெண்டு ஆப் இருக்குது, அந்த ஆப்பை நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில் எங்கே இருந்தாலும் நீங்கள் அந்த ஆப்பை டச் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து நிச்சயமாக காவல் உதவி உடனே கிடைச்சி. இவர் பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கல, அவரை வந்து அதாவது அந்த பையன் கஷ்டத்தை வந்து சொல்கிறான், அப்பா ஸ்தானத்துலேருந்து நீங்கள் தீர்த்து வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். அவருக்கே மனசு, அவர் மனசாட்சிக்கே தெரியும். நன்றி சார். சைக்காலஜிஸ்ட் மேம் வந்திருக்கீங்க, மதுமதி மேம், நீங்க இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? மேம், ஃபஸ்ட்டு வந்து ஐ வாண்ட் டு அப்ரிஷியேட் ஹிம். அது இவ்வளோ தூரம், நாட் எல்லாரும் இதை இவ்வளோ தூரத்துக்கு வந்து, நிறையா நம்ம டே டு டே லைஃப்லேயே நிறைய பேர் பார்க்குறோம், பட் எல்லோரும் இவ்வளோ போல்டாக எனக்கு இப்படி ஒன்று நடந்திருக்கு, இது மூலமாக நிறைய பேருக்கு வந்து ஒரு இப்படி ஒன்று நடந்தால் இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற தெரியப்படுத்துறதுக்கு இவர் ஒரு ஸ்ட்ராங்காக இதுக்கு வந்திருக்காரு. அதுக்கு ஐ ஷுட் அப்ரிஷியேட் ஹிம் ஃபர்ஸ்ட். அடுத்ததாக பார்த்தோன்னா, இப்போது இவருக்கு வந்து நம்ம ஏன் இந்த மாதிரி அப்படின்னு பார்த்தோன்னா, மேடம், அந்த டீனேஜில் தான் யூஸ்வலாக வந்து நம்மளுக்கு உடல் அளவுலையும் மனசளவுலையும் நிறைய சேஞ்சஸ் வரும். ஸோ அந்த மனசளவில் வர மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார், என்னோட இண்டிவிஜுவாலிட்டி என்ன, ஐடென்டிட்டி, என்னோட பர்சனாலிட்டி என்ன, அவரோட செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எல்லாமே அந்த வயசில் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த டெவலப் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம சுற்றுச்சூழல். நம்மளதான் மேடம் தவிச்சிருக்கான், அவன் யார்கிட்ட போய் சொல்யூஷன் எடுப்போன்னு, அதான் மற்றவங்களோட ரிலேஷன்ஷிப் ப்ளஸ் நம்மளுக்கு மற்றவங்கிட்டேருந்து கிடைக்கிற அப்ரிசியேஷன். பார்த்தோன்னா இந்த விஷயத்தில் மோனிஷ்க்கு வந்து அந்த அப்ரிசியேஷனை விட அப்ரிசியேஷன் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நிறைய கிரிட்டிசிசம், நிறைய கேலி, கிண்டல். ஸோ அதனாலவே அவரோட செல்ஃப் எஸ்டீமாக இருக்கட்டும், அவரோட பர்சனாலிட்டியாக இருக்கட்டும், அவரோட ஐடென்டிட்டியாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே சொல்கிறது பார்த்தீங்கன்னா வந்து, நான் பையனாக பொண்ணானே எனக்கு தெரியல அப்படிங்கிறதான் அவர் போய் எல்லாட்டையுமே, ஏன்னா எல்லாரோட கிரிட்டிசிசம்னால தான். கரெக்ட் மேம். சார் சித்திக் சார், எஸ் மேடம், இவனோட வாய்ஸ்க்கு என்ன ஏதாவது மாற்றம் கொண்டு வர முடியுமா? 12-13 வயசில் அந்த பருவம் அடைகிற வயசில் அந்த வாய்ஸ் சேஞ்ச் ஆகும், மேல் வாய்ஸும் ஃபீமேல் வாய்ஸும். ஏன்னா பிறந்த குழந்தைக்கு வந்து அந்த வாய்ஸ் பாஸ் கொஞ்சம் மேலே இருக்கும் மேடம். சரிங்க. அப்புறம் அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற பருவத்தில் இப்போ நம்ம உடம்புல ஆண் பெண்ணுக்கு எல்லாத்துலேயும் வித்தியாசம் இருக்கும் மேடம். ஆனால் வாய்ஸில் மட்டும் ஹை பிச்சு வாய்ஸ் இருக்கும் நம்ம ஃபீமேல்ஸ்க்கு, ஆனால் மேலுக்கு வந்து லோ பிச் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, நம்மகிட்ட இருக்கிற அந்த டெஸ்டோஸ்டரான் ஹார்மோன், அதனால் வோக்கல் கார்டு கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கும், அதனால் பிச்சு வந்து கம்மியாக இருக்கும் மேடம். இந்த பையனுடைய ஏஜ் 12-13 வயசில் அந்த ஹை பிச்சை அப்படி பெர்சிஸ்டண்ட்டாக அப்படியே இருந்திருக்கும். அதை வந்து வீட்டில் அப்போவே கண்டுபிடிச்சாங்கன்னா இவ்வளோ தூரம் அந்த ஸ்டேஜுக்கே வர தேவையில்லை. அப்போவே ஒரு பொண்ணு மாதிரி பேசியிருப்பேன் மேடம், ஆக்சுவலாக 12-13ல் கண்டிப்பாக பேசியிருப்போம். அந்த பேச்சு வந்து முதல்ல கொஞ்சம் பேச்சு பயிற்சி கொடுத்து பார்த்தாவே அது கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் மேடம். அது 5 வயசில் அந்த பையனும் அந்த +2 அந்த காலேஜ் போகிற பருவத்தில் வெக்கப்பட்டுக்கிட்டு பேசாமே இருப்பாங்க. ஓகே சார். ஸோ இவங்கெல்லாம் பேரண்ட்ஸ்லாம் கொஞ்சம் எஜுகேஷன் இல்லைனால நீ பொம்பளை மாதிரி மாறிட்ட, பொம்பளை மாதிரி மாறிட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வாய்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் நல்லாவே பேசுகிறாப்புல மேடம், நம்ம மேல் வாய்ஸ் வந்துருச்சு, செல்ஃபாக வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல, நல்ல டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டாப்புல. வாவ், அந்த டேலண்ட், அந்த சர்ஜரி பண்ணாமே நல்லா இருக்காப்புல மேடம். ஆக்சுவலாக இந்த வயசு இவருக்கு போதும். இவருக்கு ஏதாவது சர்ஜரி இது தேவைப்படுமா சார்? இல்லை, சர்ஜரி பண்ணியிருந்தா பெட்டராக வந்துருக்கும். இனிமே பண்ண முடியுமா? இனிமே தேவையில்லை மேடம். இப்போ வாய்ஸ் நல்லாத்தே இருக்கு மேடம். அருந்ததியாக நடிச்சு காட்டுறப்பலாம் அந்த வாய்ஸ் மாடுலேஷன்லாம் அவரால் பண்ண முடியுது, கண் ஆக்ஷன் இதெல்லாம். பட் இந்த வாய்ஸுங்கிற சாதாரண மேட்ரு மேடம், அப்போவே சரி பண்ணியிருக்கலாம். அந்த பேரண்ட்ஸ் கவுன்சிலிங் அந்த சப்போர்ட் இருக்கணும். யாரும் அந்த டிரான்ஸ்ஜெண்டர்லாம் இருக்காங்க மேடம், அவங்களும் ஈஸியாக வந்து நம்ம இடத்துல வந்து சர்ஜரி பண்ணலாம் போகிறாங்க. ஆஃபீஸர் சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி, சட்ட ரீதியாக இவனுக்கு என்ன பண்ண முடியும் சார், என்ன பண்ணணும் இவர்? நடவடிக்கை எடுக்கிறதும் எடுக்காததும் அது உங்கள் முடிவு. ஆனால் அது சம்மந்தமாக புகார் கொடுக்க வேண்டியது அவன் தான். அவன் புகார் கொடுத்தா தான் நடவடிக்கை எடுப்பாங்க, ஏன்னா அவன் நேரடியாக பாதிக்கப்படுது அவன். அதனால் நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணீங்க, அது உங்கள் அப் டு யூ அண்ட் லெஃப்ட் யூ. ரொம்ப நன்றி சார், மூணு பேருக்கு ரொம்ப நன்றி. இப்போது மோனிஷ் அப்பா, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும். அப்பா கிட்டே நேரடியாக சொல்லு, நீ என்ன எதிர்பார்க்குற அப்பா கிட்டேருந்து, அவர் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கு நீங்கள் சொல்லுங்கள், தெளிவாக சொல்லிவிடுங்க.
உங்களுக்கு தெரியும் நான் எப்படின்ட்டு. மற்றவங்க சொன்னாங்க அவன் வந்து உன் பையன் வந்து அந்த அக்கா கூட உட்காந்து பேசுகிறான், அந்த பொண்ணு கூட பேசுகிறான், நீ நம்பாது அவங்க வேலை கொளுத்தி போடுறது ஊர் கதை பேசிக்கின்னு. அவங்க அவங்க கதை நல்லா இருக்கணும், ஊரா மட்டும் கதை நாசமாக போடணும். அவங்க இது உன் புத்தி உனக்குனா தோணுதோ அது செய், மற்றவங்க பேசி கேட்டீங்கன்னா என்னை திட்டாதீங்க, கேட்காது. அப்புறம் மேற்கொண்டு படிக்கலாம் மேடம். ஆச்சா, நீங்கள் வந்து மேற்கொண்டு படிக்கணும். அப்பா அம்மாவோட சந்தோஷமாக இரு, தங்கச்சி வாழ்க்கையை நினச்சிப்பார். நீ படித்தா நாலு பேருக்கு உதவியாக இருக்கலாம், படிக்கலைன்னா ஒன்றும் கிடையாது. எந்த வேலைக்கு போனாலும் ப்ளஸ் டூ படித்தா மட்டும் போதாது, இன்ஜினியரிங் அதுக்கு மேலே டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி இப்படியெல்லாம் படிக்கிறாங்க. படிப்பியா? படிப்பேன் மேம், கண்டிப்பாக படிப்பேன். அப்பா கிட்ட சொல்லு, திருப்பி போகிற காலேஜ் இங்கேருந்து போனதும் மாறக்கூடாது, தயவு பண்ணி மாறாதீங்க. உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் சொல்கிறேன், தயவு பண்ணி இந்த மாதிரி ஆட்களை நம்பி பிள்ளைங்களை வெளியே விடாதீங்க. இவங்களை சட்டம் பார்த்துக்கும், இவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த தண்டனை சட்டம் கொடுக்கும். நல்லா படித்து அம்மா அப்பாவை சந்தோஷமாக வச்சுக்கோ, தங்கச்சியை நல்லா படிக்க வச்சு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடு. புரியுதா? மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம், வாழ்ந்து காட்டுவோம்.